ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் மேஜிக் வித் லாஜிக். நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எண்ணியல்ல பெருக்கு தொடர் வரிசை பார்க்க போறோம், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ஆல்ரெடி நம்ம வந்து அரித்மெடிக் ப்ரொக்ரஷன், கூட்டு தொடர் வரிசை, ஃபார்முலாஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, அதுல சம்ஸ் எப்படி ஈஸியா போடுறது அப்படிங்கறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம். நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருக்கு தொடர் வரிசை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலாஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ வாங்க பாக்கலாம். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நம்பர், நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இந்த நேம் படிங்க, பெருக்கு தொடர் வரிசை. அப்ப இந்த நம்பரோட ஒரு மாறாத உறுப்பை பெருக்குனா அடுத்தடுத்த தொடர், அந்த தொடர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பெருக்கு தொடர் வரிசை. பாருங்க, இதோட நான் ஒரு மாறாத எண் ரெண்டே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டோட ரெண்டு பேருக்கு என்ன வரும், நாலு. நாலோட ரெண்டு பேருக்குனா எட்டு. எட்டோட ரெண்டு பேருக்குன்னா பதினாறு. சோ இந்த தொடர் இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுல மாறாத உறுப்பை பெருக்கிட்டே இருந்தா அடுத்தடுத்த அந்த தொடர்ல அடுத்தடுத்த எண் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ரைட். சோ பாருங்க, கூட்டு தொடரா இருந்தாலும் பெருக்கு தொடரா இருந்தாலும் மொதல் வர நம்பரை நம்ம ஏ, அதாவது முதல் உறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, முதல் உறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அது என்ன அப்படின்னா அது ஏ, ரைட்டுங்களா. சோ இது ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், கூட்டு தொடர்ல அந்த தொடர்ல இருக்கிற எந்த ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் பார்த்தாலும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கூட்டு தொடர்ல. பட் பெருக்கு தொடர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் வந்து சமமா இருக்கும், ரைட்டா. அத அங்க டி அப்படி காமன் டிஃபரன்ஸ், கூட்டு தொடர்ல நீங்க டி அப்படின்னு டினோட் பண்ணுவீங்க, இங்க ஆர் காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி வரும், ரைட். சோ காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பாருங்க, செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு தேர்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் டிவைடட் பை தேர்ட் நம்பர். இந்த மாதிரி டிவைட் பண்ணா ஈக்குவலான வேல்யூ வரும். பாருங்க, ஃபோர் டிவைடட் பை டூ டூ, எயிட் டிவைடட் பை ஃபோர் டூ, சிக்ஸ்டீன் டிவைடட் பை எயிட் டூ. சோ இப்ப காமன் ரேஷியோ என்ன அப்படின்னா டூ, ரைட்டுங்களா. சோ இதுவே கூட்டு தொடரா இருந்தா பொது வித்தியாசம் வந்து இதுல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வராது. நாலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டு, எட்டுக்கும் நாலுக்கும் வித்தியாசம் நாலு. பாருங்க, இங்க ரெண்டு இங்க நாலு மாறுதா, ரைட். அப்போ இங்க பொது வித்தியாசம் இல்ல, சோ கண்டிப்பா இது கூட்டு தொடர் வரிசையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ அதே மாதிரி பெருக்கு தொடர் எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் வந்தா அதுல வந்து பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம் இருக்குன்னு அர்த்தம். அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை, ரைட். சோ பாருங்க, இப்ப பெருக்கு தொடர் வரிசையோட இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஒண்ணுமே இல்ல, நீங்க முதல் நம்பர் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோமா, ரைட். இப்போ இரண்டாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு பாருங்க ஏ இருக்கு, ஏ கூட இந்த ஆர் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குமா, சோ அப்ப ஏ இன்ட்டு ஆர், ரைட்டுங்களா. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ அது ரெண்டு, ரெண்டாவது நம்பர் ஏ இன்ட்டு ஆர், ஆரோட வேல்யூ என்ன ரெண்டு, சோ டூ இன்ட்டு டூ ஃபோர் கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட், மூன்றாம் உறுப்பு பாருங்க ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். பாருங்க, ஏவோட வேல்யூ டூ, ஆரோட வேல்யூ என்ன டூ, சோ ஆர் ஸ்கொயர்னால டூ ஸ்கொயர். சோ டூ டூ தான், டூ ஸ்கொயர் வந்து ஃபோர், ஃபோர் இன்ட்டு டூ எயிட், மூணாம் நம்பர் கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட், நான்காம் உறுப்பு ஏ இன்ட்டு ஆர் கியூப், அப்போ ஏவோட வேல்யூ டூ, ஆரோட வேல்யூ டூ, ஆர் கியூப், சோ அப்போ டூ கியூப், ரைட்டுங்களா. சோ டூ கியூப் வேல்யூ எயிட், எயிட் இன்டு டூ சிக்ஸ்டீன், நாலாவது நம்பர் கிடைச்சிச்சா. அப்ப அந்த தொடர்ல கடைசி உறுப்பு அதாவது என்னாம் உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்ப ஃபார்முலா என்னவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ ஒரு உறுப்பு, அதனால நம்ம ஏ மட்டும் எடுத்துக்கிறோம், இரண்டாம் உறுப்பு. சோ ஏ ஏ கூட எதை பெருக்கணும், பொது விகிதம் அதை பெருக்கணும். சோ பொது விகிதம் என்ன ஆர், சோ ஏ இன்ட்டு ஆர் பெருக்குறீங்க. பாருங்க, இரண்டு உறுப்பு அப்படிங்கறதுனால சோ ஆர் பவர் டூ மைனஸ் ஒன், டூ மைனஸ் ஒன் ஒன். அதே மாதிரி பாருங்க, மூன்று உறுப்புகள் அப்படி, மூன்றாம் உறுப்புனா மூன்று உறுப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப மூன்று உறுப்புகள்னா ஆர் என்ன ஆகுது, த்ரீ மைனஸ் ஒன் டூ. நான்கு உறுப்புகள் அப்படின்னா ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ. அப்போ எத்தனை உறுப்புகளோ ஆர் பவர்ல ஒன்னு மைனஸ் பண்ணிக்கிறோம். நாலு உறுப்புகள்னா ஆர் பவர் ஃபோர் மைனஸ் ஒன், அஞ்சு உறுப்புகள்னா ஆர் பவர் ஃபைவ் மைனஸ் ஒன். அப்போ என் உறுப்புகள் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என்ல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சோ அப்ப இதுதான் டிஎன் ஃபார்முலா, அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் என்னாம் உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன், ரைட்டுங்களா. இறுதி உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுல ஒரே ஃபார்முலா தான். இதே நீங்க கூட்டு தொடர் எடுத்துக்கிட்டா
TN அதாவது ஃபார்முலா, உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, தனித்தனி ஃபார்முலா இருக்கும். பட் பெருக்கு தொடர் வரிசையில ஒரே ஃபார்முலா தான், TN equal to A into R power N minus 1. அது எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? சோ AR, AR square, AR cube, லாஸ்ட் டேர்ம் என்ன வருதுங்க, A into R power N minus 1. இதுதான் என்னது, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் GP, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன். இதுதான் பொது வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெருக்கு தொடர்வரிசையின் பொது வடிவம் இது AR, AR ஸ்கொயர், AR கியூப், AR பவர் N மைனஸ் 1. அது எப்படி வருதுங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கிளியருங்களா? சோ உங்களுக்கு உறுப்பு கண்டுபிடிக்கிறதாலும் சரி, உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதாலும் சரி, இது ஒரே ஃபார்முலா தான். TN யூஸ் பண்ணிக்கலாம், இறுதி உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ வாங்க நெக்ஸ்ட் வந்து கூடுதலுக்கான ஃபார்முலாவை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சோ இதனுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னா, AR, AR square, AR cube. So, கடைசி உறுப்புக்கு நம்ம என்ன எழுதுவோம், AR N minus 1. இதான் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ரைட். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் எழுத போறோம். ரைட். பெருக்கு தொடர்ல உங்களுக்கு தெரியும், கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூணு ஃபார்முலா இருக்கு. ரைட்டா? அந்த மூணு ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கிறத சொல்ல போறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ கூடுதல் கண்டுபிடிக்கனால SN அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா, SN அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட். சோ கூடுதல்னா அப்ப எல்லாத்தையும் கூட்டணும், அப்போ எல்லாமே பிளஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பிளஸ் பிளஸ். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்ப பாருங்க, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஆர் ஆல மல்டிபை பண்றேன். ஓகேங்களா? போத் சைட்ஸ் நான் எதாவது மல்டிபை பண்றேன், ஆர் ஆல் மல்டிபை பண்றேன். இது ஆர் ஆல் மல்டிபை பண்ணா என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், சோ ஆர் இன்ட்டு SN அப்படின்னு வரும். இது ஆர் ஆல் மல்டிபை பண்ணா ஏ இன்ட்டு ஆர் AR. இது ஆர் ஆல் மல்டிபை பண்ணா நீங்க இது இப்படி எழுதிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு நேம் இது விட்டு அப்புறம் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ரைட். சோ ஏ இந்த ஏவை ஆர் ஆல் மல்டிபை பண்ணா AR பிளஸ் இந்த AR ஆர் ஆல் மல்டிபை பண்ணா AR இன்ட்டு ஆர், அப்ப AR ஸ்கொயர் பிளஸ் இந்த AR ஸ்கொயர ஆர் ஆல் மல்டிபை பண்ணா AR கியூப், இந்த AR கியூப ஆர் ஆல் மல்டிபை பண்ணா AR பவர் 4. வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியலன்னு சொல்றேன். இப்ப ஏ இருக்கு, இதோட ஆறு பெருக்கு என்ன வரும், ஏ ஆறு வரும். இங்க ஏ ஆறு இருக்கு, இதோட ஆறு பெருக்குன்னா ஏ ஆறு இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர். இதே மாதிரி ஒவ்வொன்றும் பெருக்கிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இருக்கு. இதோட நான் என்ன பெருக்க போறேன், ஆறு பெருக்க போறேன். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ ஆர் இங்க பவர் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். ரைட். சோ அப்ப ஏ இன்ட்டு இங்க பாருங்க, இங்கேயும் இங்கேயும் சேம், அதாவது பேஸ் வந்து சேமா இருக்கு. அப்ப பேஸ் சேமா இருந்துச்சுன்னா மல்டிபிளிகேஷன் பவர் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்ப n மைனஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டுங்களா? n மைனஸ் 1 பிளஸ் 1. சோ மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப ஏ இன்ட்டு ஆர் பவர் n. அப்ப கடைசியா இங்க என்ன வரும், ஏ இன்ட்டு ஆர் பவர் n வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மீதி எல்லாரும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஏ கடைசியா என்ன இருக்கு, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே காமனா பொது விகிதத்தில் ஆறால பெருக்குறோம். இங்க ஆறால பெருக்குனா இன்ட்டு ஆர். ஓகேவா? சோ ஆறுனா பவர் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், எந்த நம்பர் எடுத்துட்டாலும் சரி பவர்ல எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம். சோ ஒன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஏ அடுக்கு குறி விதிகள் பாத்திருப்பீங்க இல்லையா, ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க. அதாவது பேஸ் ஈக்குவலா இருக்கிறப்ப பவர் டிஃபரெண்டா இருந்தா மல்டிபிளிகேஷன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பேஸ் இங்கயும் ஆர் இங்கயும் ஆர் இருக்கு. சோ மல்டிபிளை பண்றப்ப என்ன பண்ணலாம், பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆர் பவர் இங்க என்ன இருக்கு, என் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கூட்டிக்கலாம். சோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் தான் வரும். ரைட்டா? சோ கடைசி ஏ இன்ட்டு ஆர் பவர் என் போட்டாச்சா? ரைட். சோ இதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் எப்படி பாக்கலாம். சோ இது கிளியர் தானே? சோ பாருங்க, நெக்ஸ்ட் இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். ரைட். சோ அப்ப என்ன பண்ணுவோம், பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். சோ இங்க எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. சோ எல்லாமே நம்ம என்ன மாத்திக்கிறோம், மைனஸா மாத்திக்கலாம். ரைட். சோ பாருங்க, சோ இங்க என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், SN மைனஸ் இங்க என்ன இருக்கு, ஆர் இன்ட்டு SN. ஓகேவா? ஈக்குவல் டு. ரைட். பாருங்க, ஏ ஒண்ணு ஏ எல்லாம் இங்க எதுவும் இல்ல, பிளஸ் ஏஆர் மைனஸ் ஏஆர் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா, இதுக்காக தான் நான் நேரம் எழுதுனேன். சோ பாத்துக்கோங்க, ஏஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஏஆர் கியூப் மைனஸ் ஏஆர் கியூப் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஏஆர் பவர் ஃபோர் அப்ப இங்க அடுத்தது என்ன வரும், ஏஆர் பவர் ஃபோர் தான் வந்திருக்கும். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஏஆர் பவர் என் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி டைம் கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஏஆர் என்னுக்கு முன்னாடி நம்பர். அப்ப என் மைனஸ் ஒன்னா இருக்குமா,
கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இங்க அதாவது கடைசி உறுப்பு வந்து ஏஆர் பவர் ஃபைவ், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஏஆர் பவர் ஃபோர், அந்த மாதிரி இங்க கடைசியா ஏ இன்ட்டு ஆர் பவர் என்னா, அப்ப அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என் மைனஸ் ஒன், இங்க என்னவோ அதை விட ஒன்னு கம்மியா இருக்கும். சோ அப்ப இதுவும் மைனஸ் வரப்ப இந்த பிளஸ் வேல்யூ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா இதுல ஏ இருக்கு. சோ நம்ம பிளஸ் எல்லாம் மைனஸா மாத்தனால இந்த பிளஸ் வந்து மைனஸா மாறிடும், மைனஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் இருக்கு, ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணா இதுதான் கிடைக்குது, கிளியரா? சோ பாருங்க இது ரெண்டுல இருந்து எஸ் காமனா வெளியெடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, ஒன் மைனஸ் ஆர் இருக்குமா, எஸ் என் எஸ் என் காமனா வெளியெடுத்துட்டா ஒன் மைனஸ் ஆர் இருக்கும். இது ரெண்டுல இருந்து ஏவ காமனா வெளியெடுத்தா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூடுதல் கண்டுபிடிக்கிறதா ஃபார்முலா சொன்னேன். சோ எஸ் என் ஈக்குவல் டு எஸ் என் இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் மல்டிபிகேஷன். சோ மல்டிபிகேஷன் இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர், ஓகேங்களா? சோ இது ஒரு ஃபார்முலா ரைட்டுங்களா, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு, மூணு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது ரைட். இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பாருங்க, ஒன்ல இருந்து ஆர் மைனஸ் பண்றீங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா ஆர் லெஸ் தென் ஒன் அப்படின்னு அர்த்தம், ஆர் லெஸ் தென் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஆர் வந்து ஒன்னை விட சின்னதா இருந்தா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு ஒரு தொடர் கொடுத்துட்டாங்கன்னா அது கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு செக் பண்ணுவீங்களா? கூட்டு தொடரா இருந்தா பொது வித்தியாசம் டி இருக்கான்னு செக் பண்ணுவீங்க, பெருக்கு தொடரா இருந்தா பொது விகிதம் ஆறு இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அப்போ ஆறு இருக்கான்னு செக் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க, செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் டிவைட் பை செகண்ட் நம்பர், அந்த மாதிரி செக் பண்றப்ப ஆறுக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ ஒன்னை விட அதிகமா இருக்கா இல்ல ஒன்னை விட கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பீங்க, அதை வச்சுதான் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூஸ் பண்ணும். சோ பாருங்க ஆறு வந்து ஒன்னை விட சின்னதா இருந்துச்சுன்னாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சரி ரைட், ஆர் வந்து ஒன்னை விட சின்னதா இருக்கிறப்ப நான் இதைதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எப்படி நான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, வெரி சிம்பிள், நல்லா வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் மைனஸ் பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஆர் வந்து ஒன்னை விட சின்னதுன்னா அப்போ ஒன்னுல இருந்து ஆரை மைனஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன பண்றோம், பெரிய நம்பர் ஒன்னு, ஆர் வந்து ஒன்னை விட சின்ன நம்பர், சோ ஒன்னுல இருந்து ஆரை மைனஸ் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா? சோ இதுலயே நெக்ஸ்ட் அதை கூடுதல் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா, அது எப்படி வருதுன்னு சொல்லி பாக்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் மறுபடியும் என்ன பண்றேன், நான் ஜெனரல் ஃபார்ம் எழுதிக்கிறேன், அதாவது பொது வடிவம் எழுதிக்க போறேன். சோ எஸ் என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏஆர் ஏஆர் கியூப். சோ கடைசி டேர்ம் நமக்கு என்னது, ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன், ஓகேவா? முன்ன நம்ம என்ன போன ஃபார்முலா என்ன எடுத்துக்கோமோ அதே தான், அதாவது பொது வடிவம் எழுதி அதை நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கும் ரைட். சோ பாருங்க முன்ன நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி எழுதிட்டு இதோட ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆறால பொது விகிதத்தால பெருக்கிக்கிட்டோம். இப்பயும் நீங்க அதான் பண்ணுங்க. சோ பாருங்க இதை என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆறால பெருக்கிக்கோங்க. சோ பாருங்க இதை நான் மேல எழுதிக்கிறேன், ஆர் இன்ட்டு எஸ் பவர் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் ஏஆர் நெக்ஸ்ட் ஏஆர் இன்ட்டு ஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஏஆர் கியூப் ஏஆர் கியூப் இன்ட் ஆர் ஏஆர் பவர் ஃபோர். சோ அப்படியே பெருக்கிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை பெருக்குனா என்ன வரும்னு சொல்லிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சோ ஏஆர் பவர் என் வரும் ரைட்டா? சோ இதை எழுதிக்கலாம், சோ ஏஆர் பவர் என் வரும். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கும், ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா இருக்கும் ரைட்டுங்களா? சோ இப்போ முன்ன என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் வந்து இதை மைனஸ் பண்ணுவோம், இப்ப இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். சோ பாருங்க, சோ மைனஸ் 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 பிளஸ் எல்லாம் மைனஸ் மைனஸ் எல்லாம் பிளஸ் போடுவீங்க இல்லையா, அதே தான் ரைட். சோ கவனிச்சுக்கோங்க, அப்ப ஆர் இன்ட்டு எஸ் பவர் என் ஆர் இன்ட்டு சாரி ஆர் இன்ட்டு எஸ் என் மைனஸ் எஸ் என் ஈக்குவல் டு சோ கவனிங்க பிளஸ் ஏஆர் மைனஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏஆர் கியூப் மைனஸ் ஏஆர் கியூப். அப்போ பிளஸ் ஏஆர் பவர் ஃபோர் கண்டிப்பா எடுத்துட்டே என்னது பிளஸ் ஏஆர் பவர் ஃபோர் தான். இங்க என்ன இருக்கு, பிளஸ் ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். சோ நம்ம பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏ இன்ட்டு ஆர் பவர் என் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் ஆஃப் ஏ இருக்கு, சோ மைனஸ் ஏ ரைட். சோ இதுல இருந்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம், சோ காமனா எஸ் என் அப்படிங்கறத வெளியெடுத்துலாம், எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆர் மைனஸ் ஒன் இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இது ரெண்டுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம், ஏ காமனா எடுக்கலாம், எடுத்துட்டா ஏ காமன் எடுத்துட்டா ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இருக்கும், சேம் ஒண்ணு பண்ணதே தான். சோ எஸ் என் மல்டிபிளிகேஷன் சைடு வந்தா ஆகும் டிவிஷன். சோ எஸ் என் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, ஆல்ரெடி ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன், ஓகேவா? இதுதான் கூடுதல் நீங்க கண்டுபிடிக்கிற ரெண்டாவது ஃபார்முலா ரைட்டா?
பெருசா இருந்துச்சுன்னா ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க பெருக்கு விகிதம் கண்டுபிடிப்பீங்க. பெருக்கு விகிதம் கண்டுபிடிக்கிறப்ப இப்ப சப்போஸ் ஆறுங்கிறது டூ த்ரீ எல்லாம் கிடைச்சது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்க விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஆறு வந்து ஒன்ன விட சின்னது அப்படின்னா அப்ப ஒன்ல இருந்து ஆறு மைனஸ் பண்ணணும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஆறு வந்து ஒன்ன விட பெருசுனா ஆறுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க. சோ சிம்பிள், சோ தெளிவா புரியுதா உங்களுக்கு? ரைட். சோ அடுத்த ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலா எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அது வெரி சிம்பிள், நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப நம்ம ரெண்டு கண்டிஷன் பாத்துருக்கோமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஆர் லெஸ் தென் ஒன் பார்த்தோம். ரெண்டாவது கண்டிஷன் ஆர் கிரேட்டர் தென் ஒன் பார்த்துருக்கோம். இப்ப மூணாவது கண்டிஷன் என்னன்னா ஆர் ஈக்குவல் டு ஒன். ஓகேங்களா, இது லெஸ் தென் ஒன் கிரேட்டர் தென் ஒன் பார்த்தாச்சு. ஈக்குவல் டு ஒன், ஆர் வந்து ஒன்னா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, சோ எஸ் என் ஈக்குவல் டு என் ஏ. அதாவது இது சிம்பிளா நான் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த தொடரில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை இன்ட்டு மொத உறுப்பு. ஓகேங்களா, தொடரில் இருக்கிற எண்ணிக்கை, அதாவது அந்த தொடரில் எத்தனை எண்கள் இருக்கோ எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான மூணாவது ஃபார்முலா. ரைட்டுங்களா. சோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தொடர்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே நம்பரா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு 3, 3, 3, 3 அப்படின்னு இருந்தாதான் இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்றதுனால வச்சுக்கோங்க. இப்ப ஆர் ஈக்குவல் டு ஒன் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டூன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் டூ, அப்ப ஏங்கிறது டூ. அடுத்த டேர்ம் என்ன, ஏ ஆர். அப்ப ஆர் ஈக்குவல் என்னன்னு சொன்னேன் ஒன்னு, அப்ப டூ இன்ட்டு ஒன் டூ. அடுத்து ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன ஒன், ஒன் ஸ்கொயர் ஒன் தான். சோ ஒன் இன்ட்டு டூ டூ. அப்போ ஒரு தொடர்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் சமமாக இருக்கும் போதுதான் ஆர் ஈக்குவல் டு ஒன் வரும். அப்படி வர்றப்ப கூடுதல் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னன்னா, அந்த தொடர்ல இருக்கிற உறுப்புகளினுடைய எண்ணிக்கை இன்ட்டு முத நேம் முத டேர்ம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, அது பேருக்குன்னா கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கும். ஓகேங்களா. சோ இது இல்லாம நமக்கு முடிவெளி பெருக்கு தொடர் இன்ஃபினிட்டி ஜிபி இருக்கு இல்லையா, அதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா எப்படிங்கிறது பாக்கலாம். ஓகேவா, முடிவிலி பெருக்கு தொடர். ஓகேங்களா, சோ இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. முடிவிலி பெருக்கு தொடர்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மைனஸ் ஒன்னை விட பெருசாவும் ஒன்னை விட சின்னதாகவும் இருக்கும் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு ஃபார்முலா எப்படின்னு சொல்லி பாக்கலாம், கவனிங்க. சோ ஆல்ரெடி நம்ம கூடுதல், அதாவது பெருக்கு தொடர் கூடுதல் கண்டுபிடிக்கும் மூணு ஃபார்முலா பாத்துருக்கோமா, அதுல இந்த ஃபார்முலா பாருங்க, ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலாவில இருந்து தான் முடிவிலி பெருக்கு தொடர்க்கே ஃபார்முலா வருது. ரைட்டா, சோ ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஏ உள்ள மல்டிப் பண்ணுங்க, ஒன் இன்ட்டு ஏ தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சோ ஏ பை ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். ஓகேங்களா, சோ இத இப்படி பிரிச்சிருக்கும். ரைட், சோ பாருங்க இதுதான் ஆக்சுவலா முடிவில் பெருக்கு தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா. ரைட், பட் உங்களுக்கு ஃபார்முலா என்ன, இதை மட்டும் தான் இருக்கும், இந்த போர்ஷன் நம்ம ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா கவனிங்க. சோ முடிவில் பெருக்கு தொடருக்கு இன்ஃபினிட்டி எஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, சோ முடிவில் பெருக்கு தொடர் கூடுதலுக்கு இது மட்டும் தான் நமக்கு ஃபார்முலா. இது இந்த போர்ஷன் நம்ம எடுக்கல, ஏன் அப்படின்னா இந்த போர்ஷனோட வேல்யூ ஜீரோ. அது எப்படி வருது அப்படின்னு நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், ஏங்கிறது நாலு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஆரோட வேல்யூ ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா, இப்ப பாருங்க, அப்ப ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மா, அப்ப நாலு. அப்ப செகண்ட் டேர்ம் எப்படி வரும், ஏ இன்ட்டு ஆர். அப்ப ஃபோர் இன்ட்டு ஒன் பை டூ என்ன வரும், டூ. தேர்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க, 2 into 1 by 2, 1. அடுத்து fourth term, 1 into 1 by 2, 1 by 2. Next, 1 by 4. Next, 1 by 8. அப்படியே இந்த தொடர் போயிட்டே இருக்கும். Okay, friends. So, இப்ப இந்த இது பார்த்துக்கோங்க. R, அப்ப இங்க என்ன இருக்கு, R power 1 என்ன இருக்கும். R power 1 வந்து 1 by 2. Okay, வா. அப்ப R power 4 என்னவா இருக்கும் சொல்லி பாருங்க. R power 4 என்னவா இருக்கும் அப்படின்னா, so, அப்ப 1 by 2 power 4, nothing but 1 by 16 ஆ இருக்குமா. அப்ப R power 8 என்னவா இருக்கும், 1 by 16 square, I mean 2 power 8 is nothing but 1 by 2, 56. So, இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாயிண்ட் ஜீரோ 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 சம்திங்ஸ் வரும். ரைட்டா, அப்போ போக 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 இங்க ஒன் பை டூ அதாவது பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஆர் பவர் ஃபோர் போட்டீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் விட கம்மியாகும் அடுத்து ஆர் பவர் எயிட் போடுறப்ப இன்னும் ரொம்ப கம்மியாகும் அப்போ இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா ஆர் பவர் என்ன ஆகும்னா ஜீரோ பக்கமா போயிடும் ஜீரோ ஆயிடும். ரைட்டா, அப்ப
ஏ
டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர், மைனஸ் ஜீரோ தான், இந்த வேல்யூ ஃபுல்லா ஜீரோ அதனால அது மைனஸ் ஜீரோ அதனால அது விட்டுறோம், இதுதான் எடுத்துக்கிறோம். சோ இதுவும் என்ன ஆகுது, முடிவிலி பெருக்கு தொடர்கான கூடுதல் ஃபார்முலாவும் எதுல இருந்தா வருதுன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா இருந்தா இதையும் டிரைவ் பண்றாங்க. சோ இது உள்ள மல்டிப்ளை பண்றோம், மல்டிப்ளை பண்றோம் ஏ மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர்னு வருது. நெக்ஸ்ட் இந்த பகுதியை தனித்தனியா எடுத்துக்கிறோம், ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ எப்படி ஜீரோ ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ரைட்டா. சோ இது ஃபுல்லாவே ஜீரோனா அதை மைனஸ் பண்ண தேவையில்ல. சோ இதுதான் முடிவிலி பெருக்கு தொடரின் கூடுதல், ஓகேங்களா, முடிவிலி பெருக்கு தொடரின் கூடுதல் இதுதான் ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நெக்ஸ்ட் வீடியோல ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறது பாக்கலாம், ஓகேவா. இந்த வீடியோவை நல்லா சம்ஸ் ஃபார்முலாவை நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் சம்ஸ் அட்டன் பண்ண முடியும். சோ ஈஸியா எப்படி ஞாபகிருங்கிறது தான் நான் சொல்லிருக்கேன், எப்படி ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பாக்கலாம், பை.